செவி இரண்டும் வேலவர் காக்க, நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க, தேசிய வாய்தனை பெருவேல் காக்க, முப்பத்திருவல் முனைவேல் காக்க, செப்பிய நாவை செவ்வேல் காக்க, கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க, என் இளம் கழுத்தை இனிய வேல் காக்க. எப்ப வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். எதுக்கு? எதுக்கா? நான் உனக்கா காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் நீ எனக்கா காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் காரணம் சொல்ல முடியுமா? ஆ, நான் நானா இருக்கிறதும் நீ நீயா இருக்கிறதும் தான் அதுக்கு காரணம். ஆமாங்க, உங்க அப்பா சாமியாரா போயிட்டாருன்னு எல்லாருமே சொல்றாங்களே, அவர் எங்கெங்க இருக்காரு? அத்தைக்குதான் அவரை பத்தி கவலையே இல்லை. உங்களுக்குமா? லீலா, அம்மா எனக்கு தெய்வம் மாதிரி. அப்பாவை பத்தி எனக்கும் தெரியும். நானே உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன். உனக்கு தெரியுமா, உண்மையிலேயே சாமியாரானது எங்க அப்பா இல்லை, அம்மா தான். போக போக உனக்கே எல்லாம் புரியும். உங்ககிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன். Thank you.
கொஞ்ச நேரம் அற்புதமான குணவாசி கேட்கலாம் வந்தோம். வாசி முடிச்சிட்டீங்களா? இப்பதான் எல்லாம் பண கொழுப்பு, வேலை வெட்டு ஒண்ணு கிடையாது. இந்த அநியாயத்தை கேளுங்க. கேட்டீங்களா இந்த நியாயத்தை? நியாயம் எங்கடி இருக்கு? இந்த வீட்டுல இருந்துகிட்டு நியாயத்தை பத்தி பேசலாமா? இந்த ஓட்டக்கார மாத்த சொன்னா அதுவே நம்ம கிரகணத்துக்கு புரியல. உங்க அப்பாவுக்கு எப்பவுமே அவர் பொண்ணு சொன்னாதான் ஏறும். முரளி கேட்டா உடனே புது காரே வந்துடும். உங்களை அவர் பெத்த மகனா நினைச்சிருந்தாதானே? பிறந்த வீட்டுல இப்படி ஒருத்தி வந்து உட்கார்ந்துருந்தா வந்தவளுக்கு வாழ்வு அவ்வளவுதான். ஒரு அப்பாவுக்கு மகனுக்கு ஏற்படுற இந்த மனஸ்தாபத்தை உங்க குடும்ப வக்கீல் என்னால தீர்த்து வைக்க முடியாத. இது ஏதோ அவனுக்கும் எனக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபம் இல்ல மகாலிங்கம். ஒரு குடும்ப பிரச்சனையா இருந்தா கூட அதை உங்களால தீர்த்து வைக்க முடியும். இது அப்படி இல்ல, ரெண்டு கலாச்சாரங்களுக்கு இடையில ஏற்பட்ட மோதல் இது. கடவுளே, அவன் தலையில தான் என்னென்ன ஐடியாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க படிச்சு ரொம்ப ரசிச்சிங்களே அந்த கடிதாசெல்லாம் நான் கிழிச்சு போட்டேன். நீச்சத்தனமான கருத்துக்கள் எல்லாம் எழுதி வச்சா அது நெருப்பு மாதிரி பத்திக்கும். கடதாசை எல்லாம் கிழிச்சு போட்டுட்டா கருத்தெல்லாம் அழிஞ்சு போயிடுமா சார்? எனக்கு என்னமோ அவர் இங்க வந்து தங்கி வாழ்ந்து பார்த்தாருன்னா எல்லா கலாச்சாரத்தையோட நம்ம கலாச்சாரம் தான் வசத்தின்னு புரிஞ்சுக்குவார்னு நான் கண்டிப்பா நம்புறேன். இல்லம்மா, உனக்கு அவனை தெரியாது. இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பிடிவாதக்காரங்க தான். ஆனா எல்லாரும் குடும்பங்கிற ஒரு கட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. அவனால அது கூட முடியாது. எல்லாம் ஏன் தப்பு? ஏதோ ஒரு அந்நிய மோகத்துல அவனை லண்டனுக்கு அனுப்பிச்சனே, அது தப்பு தான் சார். அதெல்லாம் போட்டோம். ஆஃப்டர் ஆல் அவர் உங்க புள்ள. இத்தனை நாள் உங்களை பிரிஞ்சிருந்து இப்ப திரும்பி வர்றார். பழசு எல்லாம் மறந்துட்டு நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டாமா? ஐயோ, போன தடவை வந்தப்போ என்ன சந்தோஷப்படுத்திட்டு போனான் தெரியுமா? என் பேச்சு மீறி அவன் புறப்பட்டப்போ எனக்கு மனசை வெறுத்து போச்சு. நீ திரும்பி வரவே வேண்டாம்னு கோபமா கத்திட்டேன். ரூம் கதவு கூட திறக்கல. அப்ப அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அதனாலதான் உங்க முகத்தை ஒரு தடவையாவது பார்த்துட்டு போலாம்னு காத்துட்டு இருக்கேன், கதவை திறங்க அப்படின்னு. சரி, போற சமயத்துல இவனோட என்ன வம்புன்னு சமாதானமா அனுப்பிச்சு வச்சேன். அத்தோட அவனை மறந்துட்டேன். ரங்கையா உயிரோடு இருந்தானே, அவன மாதிரி ஒரு மகன் எந்த தகப்பனுக்கு கிடைப்பான்? என்ன பொல்லாத வேலையில ஒருத்த கழுத்துல தாலியை கட்டினானோ, என்ன போறாத ஜாதகத்துல அந்த புள்ள வந்து பிறந்தானோ, அவன் போயிட்டான். அவன் போன வருத்தம் ஒண்ணு போறாதா எனக்கு? இவன் வரது எனக்கு இன்னொரு வருத்தம் தான். சாரங்க இந்த குடும்பத்துல பிறந்ததே ஒரு சாபம்.
சாரங்கன் திரும்பி வருது இந்த வீட்டுல யாருக்குமே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல கரெக்ட், ஆனா அது சேஷியாவுக்கு பிடிக்காம இருக்கிறதா கொஞ்சம் அன்னேச்சுரலா இருக்கு. சாரங்கன் அந்த பிரெஞ்சுகளை கல்யாணம் பண்ணிட்டது அவருக்கு பிடிக்கல. இட்ஸ் குவைட் நேச்சுரல். அவன் எங்க அந்த பொண்ணை கூட அழைச்சிட்டு வந்துருவான்னு தான் அவங்க பயப்படுறாங்க போல இருக்கு. மேபி. பட் ஒன் திங், அவன் தனியா வந்தாலும் சரி இல்ல அந்த பொண்ணோட வந்தாலும் சரி அவனுக்கு இந்த குடும்பத்துல இருக்கிற ரைட்ஸ யாரும் க்வெஸ்சன் பண்ண முடியாது. இங்க இருக்கிற நிலைமையை பார்த்தா ஏர்போர்ட்டுக்கு சாரங்கனை ரிசீவ் பண்றது கூட யாருமே போக மாட்டாங்க நான் நினைக்கிறேன். இல்ல ஏன் லலிதா, நாம போய் அவனை ரிசீவ் பண்ணா என்ன? கம் ஆன். இப்ப யார் வரப்போறாங்க? மாமா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. ஓஹோ, உங்களுக்கு விஷயமே தெரியாதுல்ல. உங்க புருஷர் எங்கேயா இருந்தாரு? அவரோட கூட பிறந்த தம்பி தான் சாரங்க. அவர் தான் இப்ப வரப்போறாரு. சின்ன வயசுலயே சீமைக்கு போயிட்டாரு. பெரியவங்க அவருக்கு செல்லம் கொடுத்து வளர்த்து எடுத்துட்டாரு. இப்ப வருத்தப்படுறாரு. என்ன பிரயோஜனம்? மனசாளுக்கு கோபம் வரலாம், ஆனா இந்த வீட்டு மனசாளுக்கு வர கோபம் இருக்க அது தனியே அலாது. ஒவ்வொரு வக்கம் எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது. பெரிய மாதம் இவங்க புருஷன் எங்கேயாவது இருந்தாங்களே, எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? நல்லவங்கதான் சீக்கிரம் போயிடறாங்க. அதுக்காக இருக்கு அவங்கள கரைச்சு கொடுத்தனா எப்படி? இந்த பொண்ணையும் அந்த குழந்தை கண்ணனும் தான் ரெண்டையா இறக்குறதுக்கு காரணம் அப்படின்னு பெரியவங்க நினைக்கிறாரு. அது என்ன நியாயம்? சாரந்து கூட ரொம்ப நல்ல புள்ள. பெரியம்மா இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? சரி, நீ ஆரத்தை கரைச்சு வையே, நம்ம ஜாம் ஜாம்னு ஆரத்தை எடுத்து வரவேற்போம். என்ன உனக்கு விஷயம் தெரியுமில்ல, அவர் கூட அந்த வெள்ளக்கார மருமக பொண்ணும் வருது. அதனாலதான் பெரியவருக்கு பயத்தை கலக்குது. எப்படியோ வீடு கலகலப்பா இருக்கும். நாம வேடிக்கை பார்ப்போம். நம்ம கல்யாணம் ஆனது கூட சாரங்க மாமாவுக்கு தெரியாது. ரங்கைய மாமா செத்தது கூட இந்த தாத்தாவுக்கு தெரிவிக்கல. தாத்தாவுக்கு தான் சாரங்க மாமா மேல கோபம். இந்த ராக மாமாவுக்கு என்ன? தாத்தாவுக்கு கோபம்னா இவருக்கு லாபம். தாத்தாவுக்கு சாரங்க மாமா மேல ஏன் கோபம்னு கேட்கலையே? அவர் ஒரு பிரெஞ்சு லேடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, முழுக்க முழுக்க அவர் ஒரு ஃபாரினராகவே ஆயிட்டாரு. அவரோட ஐடியாஸ், ஆட்டிடியூட், பிஹேவியர் எல்லாமே தாத்தாவுக்கு பிடிக்கல. லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கேயே இருந்து கூட தாத்தா சொன்னாரு, சாரங்க மாமாவை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனாலும் he has his own principles. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். போன தடவை வந்தபோது நான் ரொம்ப சின்ன பையன், இப்ப பார்த்தாருன்னா அடையாளம் கூட தெரியாது. ஆமா, உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்போது உங்க அப்பா சாமியார போயிட்டார்? 10 வயசு. ஒருத்தர் சாமியார் ஆயிட்டார்னா அவர் எல்லாருமே வெறுத்து ஒதுக்கினமா? சாமியார் ஆகிறதுனா வீட்டை விட்டு ஓடினமா என்ன? அதெல்லாம் ஒரு விரக்தியில ஏற்படுது இல்லையா? ஒரு புருஷனுக்கு விரக்தி வரணும்னா அதுக்கு அவனோட மனைவி தானே காரணம். யோசிச்சு பாருங்க, நீங்க என்னை வெறுத்துட்டு சாமியார் ஆயிட்டீங்கன்னா அதுக்கு நான் தானே காரணம் இல்லையா? ஒருத்தனுக்கு ஞான மார்க்கத்துல நாட்டம் வந்து சாதாரண ஆசையெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டா சாமியார்த்தனை வந்துடாதா? அப்படி உங்களுக்கு ஞான மார்க்கத்துல நாட்டம் வந்ததுன்னா அதுக்கு என்னையும் தயார்படுத்துங்க. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, உங்க அப்பா மாதிரி. ஏன் லலிதா, சாரங்கனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் போட்டோ கூட நம்ம பார்த்தது கிடையாது. சிம்பிள், யாராவது ஒரு இந்தியன் மேன் ஃபாரின் வைஃபோட நடந்து வந்தா நீங்க தானே சாரங்கன்னு கூட்டிட்டு வந்துருவீங்க. ரொம்ப அழகா இருக்கு. இந்த காலத்துல இந்த மாதிரி கப்பல் எவ்வளவு பேர் வருவாங்க தெரியுமா? அதான் ஒரு கஷ்டம். இப்ப செஞ்சா என்ன? என்ன? சாரங்கனோட லெட்டர்ஸ் நம்ம ரெண்டு பேருமே படிச்சிருக்கோம். அவரை பத்தி நம்ம மனசுல ஒரு ஒரு உருவம் இருக்கும் இல்லையா? அதை அப்படியே வச்சுட்டு ரெண்டு பேரும் தனித்தனியே தேடுவோம். யார் கண்டுபிடிக்கிறான்? சேலஞ்ச். அப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாரங்க வந்துடுவா. இவன் இப்ப என்னத்துக்காக வர்றான்?
என் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு. எனக்கு என்ன சந்தேகமா இருக்கு, சாரங்க ஒண்ணு இங்க வரமாட்டான். வந்ததே இல்லவா, கொஞ்ச நாள் இருக்க போற. அவருக்கு நம்ம தேசம் நம்ம மனுஷங்களை கண்டா கொஞ்சம் கூட பிடிக்காது. அப்படி இருக்கிறவரா இருந்தா போன தடவை அவர் இங்க வந்திருந்தப்போ மாமா வேண்டி வேண்டி இருக்க சொன்னாரே, அப்ப இருக்க வேண்டியதானே. அவர் வரத பத்தி என்ன, கூடவே அந்த வெள்ளக்காரி எங்க கூட்டிட்டு வந்து நிப்பாரு, எனக்கு பயமா இருக்கு. ராமா, என்ன அப்படியெல்லாம் சோதிச்சிடாத. வரட்டுமே, சாரங்க மட்டும் யாரு? அவனுக்கு இந்த வீட்டுல சொந்தம் இல்லையா? பாவம், அந்நிய தேசத்துல இருந்து அநாத புள்ள மாதிரி இத்தனை காலம் வாழ்ந்திருக்கான். இப்பவாவது சொந்த வீடு சொந்த மனுஷாலும் ஞாபகம் வச்சு வரானே, சந்தோஷப்பட வேண்டாமோ? பாலம்மா, சாரங்கன் தந்தி வந்ததுல இருந்து என் ரங்கையோட ஞாபகம் எனக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு. அவனுக்கு கல்யாணம் ஆனதோ அவனுக்கு குழந்தை பிறந்ததோ சாரங்கனுக்கு தெரியாது. ரங்கையா போயிட்டு செய்தியை கூட நான் அவனுக்கு தெரிவிக்கல. என் மனசு ரொம்ப குழம்பி இருக்கு பாலம்மா. I am Mahalingam. உங்களை ரிசீவ் பண்ண தான் இங்க வந்திருக்கோம். இது என் வைஃப் லலா. நீங்க யாருன்னு அவளுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, நீங்க தான் சாரங்கனா இருக்கணும்னு அவ தான் கிட்ட என்னோட அபிமானிகள் உங்க அப்பாவுக்கு நீங்க பாரிஸ்ல இருந்து எழுதினீங்களே தோஸ் லாங் லெட்டர்ஸ், யுவர் ஐடியாஸ் ஆர் ரியலி ரெவல்யூஷனரி. நானும் லலிதாவும் உங்க லெட்டர்ஸ் ரொம்ப ரசிச்சிருக்கோம். நாங்க ரெண்டு பேரும் விவாதிச்சதை விட
உங்க லெட்டர்ஸ் பத்தி உங்க அப்பாட்ட தான் நாங்க அதிகமாவே பேசிருக்கோம். ஆர் தே சோ கான்ட்ரோவர்ஷியல்? கான்ட்ரோவர்ஷியலா? நிச்சயமா. அது எவ்வளவு ரெவல்யூஷனரியா இருந்தாலும் உங்களை மாதிரி திங்க் பண்றவா தான் இந்த சமூகத்துக்கு தேவைன்னு நாங்க ரெண்டு பேருமே நினைக்கிறோம். அந்த ஆர்வத்தில் தான் முகம் தெரியாத உங்களை வரவேற்கிறதுக்கு ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கோம். So kind of you. Are you a social worker? Is a writer not a social worker? எழுத்தாளர்களும் ஒரு விதத்துல சோஷியல் ஒர்க்கர் தானே? She is a writer. Ah, is that right? பாரிஸ்ல இருந்து நான் தான் நிறைய லெட்டர் எழுதியிருக்கேன். ஒரு லெட்டருக்கு கூட அப்பா பதில் எழுதுனதில்ல. ஏன்? என் பிரதர்ஸ் கூட பதில் எழுதல. எல்லாரையும் நான் மறந்துட்டாங்க. Take it easy. அப்பாவுக்கு என் மேல ரொம்ப கோபம். என் விஷயத்துல அவருக்கு டோட்டல் டிசப்பாயின்ட்மெண்ட். முதல்ல நான் வெஸ்டர்ன் மியூசிக் படிச்சத அவருக்கு பிடிக்கல. அட ஆச்சரியமா இருக்கே. இப்ப அப்பாவே பெரிய சங்கீத வித்வான். அவரே அப்பாவை பொறுத்த வரைக்கும் சங்கீதம்னாலே கர்நாடிக் மியூசிக் தான். அவருக்கு என் சங்கீதம் பிடிக்காது, என் ஐடியாஸ் பிடிக்காது, அதனால என்னைய பிடிக்காம போயிடுமா என்ன? சங்கீதங்கிறது வேற, சங்கீத ஞானங்கிறது வேற. ரெண்டும் இருக்கிறவங்களுக்கு லௌகீக ஞானம் இருக்காது. சங்கீதம் ஒரு பிரபஞ்ச பாஷை. கலைஞனா இருந்தாலும் ரசிகனா இருந்தாலும் இந்த ப்ராட் அவுட்லுக் தான் முக்கியம். ஐ அக்ரி வித் யூ. பை தி வே, நம்ம ஊர் கிளைமேட் உங்களுக்கு கொஞ்சம் ஹாட்டா இருக்குல்ல? Yes, it's very hot here. இருந்தாலும் சொந்த நாட்டு கிளைமேட் ஆச்சே, என்ன சொல்றீங்க?